மர்ச்செண்டிங் ட்ரேட் ட்ரான்சாக்ஷன் எபிசோடு நைனில் நாம் வேல்யூ அடிஷனை பற்றி பார்க்கலாம் மர்ச்சன்டிங் ட்ரேட் ட்ரான்சாக்ஷனில் வேல்யூ அடிஷன் அப்படின்றது வந்து அனுமதிக்கப்படுறதில்லை எக்ஸப்ட் சம் கேசஸ் அப்படின்னு தான் இருக்கும் அந்த எக்செப்டு சம் கேசஸ்னால் என்ன அப்படின்னா நாம் பேங்க்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் இப்போது வேல்யூ அடிஷன்னா என்னன்னு பார்த்துர்லாம் நாம் ஒரு பொருளை ஒரு கண்ட்ரிலருந்து வாங்குகிறோம் இன்னொரு கண்ட்ரியில் வேறு ஒரு பொருளை வாங்கி அட்டாச் பண்ணி அதை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறோம் அதை வந்து நாம் பையருக்கு விற்கிறோம் இப்போது எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் ஜப்பானில் ஒரு பையர் வந்து உங்களுக்கு நூறு போட்டு வேணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காரு போட்டை நீங்கள் சைனாவில் மேக் பண்ணிடுறீங்க ஆனால் போட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மோட்டாரை நீங்கள் ஜப்பானில் தான் வாங்குறீங்க ஸோ உங்கள் ட்ரேடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த வெறும் போட்டு மோட்டார் இல்லாத போட்டு வந்து சைனாவிலேருந்து ஜப்பானுக்கு போயிடும் ஜப்பானில் அந்த மோட்டார் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த கம்பெனி இந்த போட்டெல்லாம் கிளியர் பண்ணி அவங்களோட கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே எல்லா போட்லேயும் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஃபிக்ஸ் பண்ண மோட்டரை வந்து அந்த பர்டிகுலர் பையருக்கு அவரும் ஜப்பானில் தான் இருக்கார் அவருக்கு டெலிவரி பண்ணுவாங்க இதுதான் வந்து உங்களோட பேசேஜ் ஆஃப் மெட்டீரியல் ஸோ இதை உங்கள் பேங்க்கிட்ட முதல்ல சொல்லி நீங்கள் அவங்கள திருப்திப்படுத்தணும் இது வந்து ஓகே இது வந்து நார்மல் இதை தான் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் பேங்க்கு புரிஞ்சு அவங்க திருப்தி ஆனால் தான் இந்த டிரான்சாக்ஷனே நீங்கள் கையில் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் எந்த ஒரு மர்ச்சன்டிங் ட்ரான்சாக்ஷனுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து கோதுமையை வாங்கி கோதுமை மாவாக பையர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாலோ இல்லை இந்த மாதிரி எது எந்த ஒரு சின்ன வேல்யூ அடிஷன் இருந்தாலுமோ முதல்ல ஏடி பேங்க் பெர்மிஷன் கொடுக்கணும் ஏடி பேங்க் திருப்தி ஆகணும் அது இல்லாமல் ஆர்டர் எடுத்துகிட்டு சப்ளையர் இருக்கார் பையர் இருக்கார் இடையில் வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னு நாளைக்கு ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் பேங்கில் போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க இதை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது நமக்கு பேட் நேமை க்ரியேட் பண்ணிடும் அதனால் வேல்யூ அடிஷனை பொறுத்தவரையில் ஏடி பேங்கில் பெர்மிஷன் வாங்காமல் நாம் இந்த ஆர்டரை தொடவே கூடாது ஓகே ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்